என்னோட நேம் வந்து தனலக்ஷ்மி. நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரெட் டாக்ஸியில் வந்து டிரைவராக இருக்கிறேன். எங்கேருந்து வரேன்னா கோயம்புத்தூரில் சிங்காநல்லூர்லேருந்து வரேன். நான் பிங்க் டாக்ஸி இப்போ 5 வருஷமாக ஓட்டிகிட்ருக்கேன். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் ஆட்டோ ஓட்டிகிட்ருந்தேன். பொதுவாக எல்லாரையும் ஏற்றுவோம் ஆட்டோவில். அப்படி இருக்கும்போது நிறைய ட்ரிங்க்ஸ் பண்ணி ஜென்ஸ் எல்லாம் வந்துட்டு இருப்பாங்க. அப்புறம் அதில் ஒரு 3-4 வருஷம் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் நம்ம பிங்க் டாக்ஸி ஓப்பன் பண்ணுறாங்கன்னு சொல்லி ரெட் டாக்ஸியில் கூப்பிட்டுருந்தாங்க. அப்புறம் சரி லேடிஸ் மட்டும் தாங்கும்போது நம்மளுக்கு ரொம்பவே கன்வீன்ட்டாக இருக்கும், எந்த பிரச்சனையும் இருக்காது, சேஃப்டியாக இருக்கும், கார் இருக்கும்போது மலையில் நனையாமல் நம்மளும் பாதுகாப்பாக இருக்கலாம் அப்படிங்கிறதுனால அப்புறம் கூப்பிட்டாங்கன்னு வந்து ஜாயின் பண்ணேன். கார் வந்து எனக்கு சின்ன வயசுலேருந்தே தெரியும், ஏன்னா எங்களோட ஃபேமிலி எல்லாருமே டிரைவர் தான். அதனால் எனக்கு அதில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட். நான் லைசன்ஸ் எடுத்தது 2013. ஐயோ, நான் நிறைய வேலையெல்லாம் பார்த்துட்டேன். படிக்காதவங்களுக்கு என்ன வேலை கிடைக்கும், நம்ம இன்னொரு இடத்துல போய் வேலை செய்கிறோம் வைக்கிறோம். இன்றைக்கி நான் ஒரு வண்டிக்கு ஓனராக இருக்கேன், நானே சம்பாதிக்கிறேன், எனக்கு இதில் வருமானம் இருக்குது, என்னோடய குடும்பத்தையும் நான் பார்த்துக்கிறேன், எல்லா விஷயமும் இதுக்குள்ளே அடங்கியிருக்கு. டிரைவருங்கிறது வந்து ஒரு பெருமை தானங்க சார். பேர் நம்மளை பாராட்ட தான் செய்கிறாங்க. ஒரு 10 பேர் வந்து நம்மளை வந்து இதுவாக தான் நினைப்பாங்க. அந்த 10 பேர் யாருன்னு கேட்டிங்கன்னா வீட்டில் நம்மளை வந்து உள்ளேயே அடிமையாக வச்சுக்கணும்னு நினைப்பாங்க இல்லையா, அவங்க தான் அந்த மாதிரிலாம் நினைக்கிறாங்களே தவிர நம்மளை பெருமையாக வச்சுக்கிறவங்க. இது வரைக்கும் நான் இங்கே 5 வருஷமாக ஒர்க் பண்ணிட்டுருக்கேன், என்னை பெருமையாக தான் சொல்லியிருக்காங்க. இந்த யூனிஃபார்ம் போட்டு போனாலே அதுக்கு ஒரு மரியாதை இருக்கும். எங்கே போனாலும் பயப்படவே வேண்டாம், ஏன்னா ஆரம்பத்தில் பயந்ததில் நானும் ஒரு ஆள். ஸோ படிக்கல, நம்ம வந்து ஒரு ரோட்டில் வண்டி ஓட்ட போகிறோம், ஒரு போலீஸே நம்மளை மடக்கி கேள்வி கேட்டாங்கன்னா நம்ம என்ன பதில் சொல்வோம் அப்படின்னு அந்த இடத்துல நான் ரொம்ப தயங்கினேன். அதுக்காக தான் டாக்ஸிக்கே நான் வராமல் இருந்தது. டிரைவிங் சின்ன வயசுலேருந்து தெரிஞ்சாலும் நான் வராது காரணமே அதுதான். ரெண்டாவது, டிராஃபிக்கில் ஏதாவது வண்டி இடிச்சிருச்சுன்னா ஒரு ஜென்ஸோட போய் நம்ம சண்டை போட முடியாது. ஸோ தப்பு நம்ம மேலே தான் இருக்குன்னு சொல்லுவாங்க, அந்த இடத்துல நம்ம சண்டை போட முடியாது. அதனால் கொஞ்சம் பயம் இருந்தது. ஆனால் இப்போ நினைக்கிறேன், ஏன் நம்ம இதுக்கு இன்னும் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம வந்திருக்கக்கூடாது, டைமை ரொம்ப மிஸ் பண்ணிட்டோமோ அப்படின்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு பிங்க் டாக்ஸிக்கு நான் வந்து ஃபஸ்ட்டு வாடகை, என்னோட இது வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் காந்திபுரத்துலேருந்து ஏர்போர்ட்டுக்கு, அந்த ஏர்போர்ட் வாடகையே 250 ரூபா தான். ஆனால் அவங்க எனக்கு 250 ரூபா டிப்ஸ் கொடுத்தாங்க. அது இன்னைக்கு வரைக்கும் என்னால் மறக்க முடியாது, ரொம்பவே ஹாப்பி. உமன்லாம் தப்பாக ஓட்டுவாங்கன்னு சொல்கிறது வந்து அவங்க சொல்கிறது தான் தப்பு. முதல்ல நல்ல டிரைவர்ஸ் எல்லா லேடிஸுமே வந்து கரெக்டாக எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுவாங்க. இவங்க ஃபோஸ்பேட் கார் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அது வாங்கணும், அது ஓட்டி பார்க்கணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்குது. கனவு தானே எல்லாமே லட்சியம். ஒரு ஷோரூமில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே லேடிஸா அப்படின்ற மாதிரி ஒரு ஆச்சரியமாக இருக்குது. கோயம்புத்தூருக்குள்ளே இப்படி ஒரு இது நான் பார்த்ததில்லை, இதான் ஃபஸ்ட் டைம் நான் பார்க்குறேன். பார்க்கும்போது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. இந்த மாதிரி நிறையா நான் பார்க்கணும்னு நினைக்கிறேன். இந்த ரெட் டாக்ஸிக்கு வந்தோம், நம்ம வேலை பார்த்தோம், ஏதோ பண்ணுறோம் வைக்கிறோம், அப்போ நம்மளுக்கு பிடிக்கல அப்படின்னு நான் வெளியே போயிருந்தேன்னா இன்றைக்கி இந்த 5 வருஷமாக நான் இந்த கம்பெனிக்குள்ளே இருந்திருக்க முடியாது. ஸோ அதே மாதிரி இது இந்த ஷோரூமை பொறுத்த வரைக்கும் இங்கே வேலைக்கு வர்றவங்களாக இருக்கட்டும், பெண்கள் ரொம்பவே பொறுமையாகவும் வர்ற கஸ்டமரை நல்லா அட்டன் பண்ணி, ஸோ அப்படிலாம் இருந்தாங்கன்னா எங்களை மாதிரி டிரைவர்ஸ் மேலும் இங்கே வந்து கார் எடுக்கணுங்கிற ஒரு ஆர்வமும் எங்களுக்கு வரும். கண்டிப்பாக நாங்களும் வருவோம். இந்த மாதிரி கார் எடுக்கணும்னு எனக்கு ஒரு கனவு ஆசையெல்லாம் இருக்குது, கண்டிப்பாக பண்ணுங்க. ஃபோக்ஸ்வேகன் ஏன் பிடிக்கும் அப்படின்னா, நம்ம கார் ஓட்டும்போது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். நம்ம நிறைய எதிர்பார்ப்போம், இந்த காரில் இப்படி இருக்கணும், அந்த கார் எடுத்தோம்னா நம்மளுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கணும், நம்மளுக்கு சேஃப்டி இருக்கணும், காரோட மாடல் பிடிச்சிருக்கணும், எல்லாமே நம்மளுக்கு தெரியும். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபோக்ஸ்வேகன் ரொம்பவே சூப்பராக இருக்கும், காரோட லுக்கே பயங்கரமாக இருக்கும். ரமணி ஃபோக்ஸ்வேகன்றதே ஒரு விமன்ஸ் வந்து நடத்துகிறாங்க, அதுவே ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. கனவு ஒரு நாள் நினைவாகும், இந்த காரை ஒரு நாள் நானும் இங்கே வாங்குறதுக்கு வருவேன். ஆனால் இங்கே வந்தவொடனே நம்மளுக்கு கொடுத்த மரியாதையும் அவங்க கொடுத்த பார்த்ததும் ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ இந்த காரை எடுக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை, அந்த கனவு நிறைவேறும். இப்படி நம்ம ஒரு கார் இருக்கணும்னு நினைக்கிறோமோ அந்த அளவுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப நாள் ஆசை இன்றைக்கி நிறைவேறிடுச்சு. காருக்குள்ளே உட்காந்து போகிற மாதிரி இல்லை, கப்பலில் உட்காந்து போகிற மாதிரி இருக்குது, அவ்வளோ சூப்பராக இருக்குது. எங்கள் வீட்டில் இருக்கிறவங்கள கூட்டிகிட்டு வந்தேன்னு வச்சுக்கோங்க, ரொம்பவே ரசிப்பாங்க இந்த மாதிரி காரில் போகணும்னு. இது எப்போவுமே நம்ம ஓட்டி தான் போயிருக்கோம், பின்னாடி உட்காந்து போகிறதே ஒரு சுகம்தான். எனக்கு என்னங்க சார், மேலும் மேலும் இந்த ரமணி வயசு இன்னும் நிறையா பிரான்ச் ஆரம்பிக்கணும். கோயம்புத்தூர் மட்டும் இல்லை, தமிழ்நாடு இந்தியா ஃபுல்லாகவே இங்கே வரணும். இந்த மாதிரி விமன்ஸ் வச்சு நிறையா ஷோரூம் அவங்க ஓப்பன் பண்ணணும். இந்த ஷோரூம் இது ஒன்றோட இல்லாமல் நிறையா எல்லா பக்கமும் நிறையா பிரான்ச்சாக நிறைய விமன்ஸ் எடுக்கணும். வண்டி வந்து காரு 5 வருஷமாக கீர் போட்டு 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 இந்த கைக்கு இன்னைக்கு வேலை இல்லைன்னோன்னா ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. இந்த கை சும்மா இருக்குது, ஹாப்பியாக இருக்குது. ஒரே ஒரு காலுக்கு வேலை, ஒரே ஒரு கைக்கு வேலை. கோயம்புத்தூர் சென்ட்ரலேருந்து என்னை கூப்பிட்டு இங்கே கௌரவப்படுத்தின அவங்களுக்கு
எனது மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப நன்றி. மேலும் மேலும் அந்த கோயம்புத்தூர் சென்ட்ரல் வந்து ரொம்பவே பெருசாக வளர எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள்.